தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ப்ரைமா. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஃபோனு. ஜியோவில் நிறைய ஃபோன் லான்ச் பண்ணாங்க இந்த மந்தில், பட் ஆனால் இந்த ஃபோன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கள் நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ப்ரைமா. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோர்லையும் ஜியோ ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையும் கிடைக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன்லாம் விற்கும் போது 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போதே 1 இயர் பிளான்லாம் அப்படின்னு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் வாங்குற ஃபோனுக்கு எந்த ஒரு ஃப்ரீ பிளானும் கிடையாது, வெறும் ஃபோன் மட்டுமே 2600க்கு விற்கிறாங்க. நம்ம வேணும்னா அடிஷ்னலாக சிம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஜியோ சிம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுருக்கீங்க, ஜியோ ஃபோனில் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். 153 சம்திங் அந்த பிளான் மாதிரி வருது. இன்கேஸ் நீங்கள் ரீசார்ஜ் ஷாப்பில் போனீங்கன்னா அவங்க வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மொபைலில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் இனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் மூலம் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூபிஐ பேமெண்ட் உள்ள ஃபோன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் மூலியமாக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 600 சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஜியோ டிவியில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 crore சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ செவனில் நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஜியோ செவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அன்லிமிட்டடாக சாங்ஸ் கேட்டுட்ருப்போம். அதே மாதிரியும் உங்களுக்கு ஜியோ ஃபோன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸும் உங்களுக்கு வளர மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜியோ சேட்டு, அதுக்கப்புறம் ஜியோ நியூஸு, அதுமாரி சின்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வீடியோ கால்ஸும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜியோ டு ஜியோ வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஃபேஸ் கேம், அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 0.3 mm கேமரா கொடுத்துருக்காங்க. 1800 mAh கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் டே யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஹைலைட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேமு, 512 GB ரோம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கீபேட் மொபைல் இது கொஞ்சம் அதிகம் நான் நினைக்கிறேன். அதேமாதிரி எஸ்டி கார்டு 128 GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு கீபேட் மொபைலில் 32 GB அதிகமாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. 128 GB வரைக்கும் தாராளமாக இதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதேமாதிரி 3.5 mm ஜாக்கும் தாராளமாக இதில் நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அதேமாதிரி எஃப்எம்மும் தாராளமாக கேட்டுக்கலாம். அதேமாதிரி ஹெச்டி வீடியோ கால் சப்போர்ட்டும் இருக்குது, ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது. 23 language, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ 23 language தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு தான் நீங்கள் வந்து எஃப்எம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதேமாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ஹைலைட். நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூட நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஓகே கூகுள்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இன்கேஸ் இந்த ஃபோனில் நீங்கள் சென்டராக ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் கூகுள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4G இன்டர்நெட் ப்ரௌசிங். ஸோ நீங்கள் 4G சிம் தாராளமாக இதில் போட்டுக்கலாம். இந்த மொபைலை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் எனக்கு தோணுன மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபேட் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பெரியவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீபேடு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டும் அதேமாதிரி இந்த கட் பண்ணுற பட்டனு, இந்த பேக் பட்டனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பட்டன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே படியாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, சென்டரில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலவங்க பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து தொங்க விட்டுப்பாங்க கிழத்தில், அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோடனே இதோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையுமே பெருசாக தான் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடும். இதில் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு நார்மல் எப்பவும் போல் நிறைய மெனு வந்துடும், ஓகேங்களா? இல்லை நான் இப்படி சைடில் நான் தள்ளினா உங்களுக்கு அந்த உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தவனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஸ் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோர் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளே ஸ்டோர் மாதிரி ஜியோ ஸ்டோர், ஓகேங்களா? அடுத்து வந்து வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் ஜியோ டிவி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இது தீபாவளி டைமில் இந்த ஃபோன் வாங்கினதுனால எனக்கு ஜியோ சிம் கிடைக்கல.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் எனக்கு சிம் கிடச்சிரும், அதுக்கப்புறம் நான் அதுக்கான வீடியோ தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோரில் என்ன இருக்குது, யூடியூப்பில் என்ன இருக்குன்னு அப்படியே நான் ஷார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நீங்களே பாருங்கள். ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது என்னோடய ஒய்ஃபைல. ஓகேங்களா? மொபைல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்பீடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுது. ஆட் இருந்தாலும் அதேமாதிரி அதுவே ப்ளே ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வர்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிடும். அதேமாதிரி உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாஸ் பண்ணுற பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுத்துனீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால்யூம் இன்க்ரீஸ் சாரி 3 எழுத்துனீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸு, 1 எழுத்துனீங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓடுற ஆடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து வீடியோட வால்யூம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக் எழுத்துனீங்கன்னா அந்த வீடியோலேருந்து அதுவே வெளியே வந்துடுது. இன்னொரு அடி பேக் எழுத்திங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மாதிரி பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கால் ஆப்ஷன் உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல் ஜியோ ஃபோனில் கால் பண்ணுற மாதிரி ரிசர்வ்ட் கால், மிஸ்டு கால், டயல்டு அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் லிஸ்ட், ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் லாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ், ஸோ ஜியோ ஃபோன்லேருந்து வர்ற எல்லா மெசேஜும் நம்ம இதில் தான் பார்த்துக்க முடியும். அடுத்தபடியாக கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பேரியா மெனு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே கான்செப்டில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஒப்பேரியா மெனியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அக்கௌண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப் கிடையாது, அது ஒரு வெப்பேஜ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு லோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், அடுத்தபடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோ சினிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெப்பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகுது, பட் ஆனால் ஜியோ சினிமா இல்லாதனால எனக்கு வந்து எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த என்னென்ன மூவிஸ்லாம் வந்திருக்குன்றதை இதில் பார்க்க முடியுது. ஓகேங்களா? எனக்கு ஜியோ சிம் போட்ட பிறகு தான் எனக்கு ப்ராப்பராகவே ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அதனால் நான் அதை போட்டுவிட்டு அது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், ஒர்க்காக தான் இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மலாக எடுக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கேலரியில் சேவ் ஆகிடும். அடுத்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ சாட், இது வந்து ஜியோ சம்மந்தப்பட்ட அந்த ஆப் மூலிமா நீங்கள் ஜியோ சாட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஜியோ நியூஸு, அதுக்கப்புறம் ஜியோ ஹெல்ப்லைன். இது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சம்திங் ஜியோ சம்மந்தம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக இதில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே டேரெக்டாகவே இங்கே கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர் கொடுத்துருக்காங்க, ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, கால், அதுக்கப்புறம் கிளாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி கால்குலேட்டர். ஸோ ஓ இந்த மாதிரிலாம் கூட இருக்கா பாருங்களேன், இந்தளவுக்குலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்கும். ஸோ அந்த கால்குலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டெக்னிக்கலான கால்குலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட் பேட் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மாதிரி நோட் பேடு, கால் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் நீங்கள் ஒயர்லெஸ் எஃப்எம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெமரி கிளீனர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஜியோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் ஒரு மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி யூஸ் பண்ணணுன்றத பற்றி எல்லா டீட்டெயில் வீடியோஸும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதை நான் படித்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக மாறிடும் அப்புறம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ட்ரைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மை ஜியோ, அதுக்கப்புறம் கால் ராகுல், அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா டர்ன் ஆன் த டார்ச் லைட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் போய் தான் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டார்ச் லைட் ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஜியோ மை ஜியோ ஆப். ஸோ நீங்கள் என்ன ரீசார்ஜ் பிளானில் இருக்கீங்க அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுமாதிரி ஜியோட வீடியோ கால்ஸ் நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜியோபே, ஸோ உங்களுக்கு இன்டர்நெட்டே இல்லைனாலும் ஜியோபே மூலிமா நீங்கள் யூபிஐ மூலிமா நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா ஆப்ஷன் ஜியோ 7 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூப், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இந்த ஜியோ டிவி. ஸோ இந்த ஜியோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஒர்க் ஆகலை, அதை நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி. ஸோ சிம் இல்லாதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடிங்லேயே நிற்கிது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஜியோ ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஜியோ. அடுத்ததாக கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஒருவேளை சிம் இல்லாதனால தான் ஓப்பன் ஆகலையான்றது எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா இங்கே ஹாட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் சன் நெக்ஸ்ட்டு, எம்எக்ஸ் பிளேயர், அதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் இதை நான் செக் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
இந்த ஜியோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு பட்டனுக்கே ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பட்டன் ரெட் பட்டன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரெட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மெமரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கிளியர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பேசிக் க்ளீன் வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் பேசிக் கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃபோனில் ஏதாவது ரீசன்ட் மெமரி எஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேக் இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை இது கிளியர் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டில். ஸோ உங்களோட ரீசார்ஜ் பிளான் எப்படி இருக்குது, உங்களோட ரீசார்ஜ் பிளான் எப்போ முடியுதுன்றத ஷார்ட்கட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இதுவும் ஜியோ சிம் போட்டால் தான் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நான் எதுவும் போடலை, அதனால் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோபே. ஸோ இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதேமாரி ஜியோபே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஜியோபே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால்ஸ், அதாவது ஜியோட வீடியோ கால்ஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஃபைனலாக இருக்க ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பட்டன். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டர்ன் ஆன் டார்ச் லைட். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். டர்ன் ஆஃப் டார்ச் லைட். ஸோ இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டில் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் யூடியூப். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூபோட பேஜ் ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சாங் பேரை சொல்லி கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு அட்வான்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் இந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா வேறு மாதிரி மெனு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூன்னு கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் வியூனால் ஒவ்வொரு ஐக்கானும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை எனக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐக்கானாக வேணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் வியூவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஐக்கானாக வந்துடும். ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெனு வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வியூ தான் பெஸ்ட்டு. ஸோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜியோ ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மவுஸ் இருக்கும். ஸோ இந்த மவுஸுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஒன்று வாட்டி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சுன்ற ஒரு ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி நாலு கார்னர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் எப்படி ஸோ நார்மலாக டச் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு இந்த இடத்துல டக்குனு மறுபடியும் போகணும்னா அஞ்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் இது உள்ளே போயிட்டு என்னென்ன நீங்கள் சர்ச் பண்ணணுமோ அதை ஸ்க்ரோல் பண்ணி ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் அஞ்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கான பேஜ் வந்து ரொம்ப 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 ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகேங்களா. இந்த ஜியோ ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 mAh கொடுத்துருக்காங்க. ஒன் டேக்கான இது தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். 120 GB வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை நான் போச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜியோ ஃபோனில் இருக்க எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஜியோ சிம் போடுற ஆப்ஷன் மட்டும் தான் நான் கிளியர் பண்ணல. அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு மெனு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த ஆன் பண்ணும்போது ஒரு சில செட்டப்லாம் கேட்குது. அந்த செட்டப் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அதர்வைஸ் மெனு ஆப்ஷன் அதேமாரி பேட்டரி பேக்கப் ஒன் டே கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் மட்டும் 2600 கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டான ரீசார்ஜ் ஆஃபரும் கிடையாது. அது மட்டும் தான் ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஃபோனோட ஒரு ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயாகவே வரும். ஸோ 2600 சும்மா கிடையாது கைஸ். அதை விட நிறைய ஸ்மார்ட் ஃபோனே இன்னும் ஒரு 2000-3000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனே வாங்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஜியோ ஃபோன் தான் பிடிக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஜியோ ஃபோன் தான் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோடய பேரண்ட்ஸ்க்கு அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நான் வாங்கி கொடுக்குறேன். 1 month யூசேஜுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ரிவ்யூ போடுவேன் எப்படின்றத நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நான் கண்டிப்பாக கேளுங்க. நான் இதை பற்றின டீட்டெயிலில் வீடியோ சொல்கிறேன். இந்த ஜியோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டயல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது ஒரு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள்.
ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டயல் வேணுமானு இங்கே கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக எந்த காண்டாக்ட் எந்த ஆட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ அந்த காண்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நம்பரில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைப்பிங் பண்ணணுன்ற விஷயம் இது கொடுத்துருக்காங்க. எந்த கீபேட் ஃபோன்லையுமே இது கொடுத்தது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இது ஜியோ ஃபோனில் கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 எழுத்துனா அந்த 8க்கான லாங்குவேஜ் என்னென்ன வருன்றதை இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எந்த கீபேட்லையும் கொடுக்காத ஒரு விஷயத்தை இதை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்கே ஹைலைட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 23 லாங்குவேஜ் இருக்குது. 23 லாங்குவேஜுக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணுன்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜியோ ஃபோனில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தோணுது. இதுமாதிரி எல்லா ப்ராண்ட்லேயும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். எப்பவுமே உங்கள் செந்தில்குமார். பாய் பாய்.